ஆந்தையும் வெட்டுக்கிளியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல ஒரு வயசான ஆந்தை எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருந்துச்சான். அது நாள் முழுக்க தூங்கிக்கிட்டே இருக்குமா. சூரியன் மறைஞ்சு வெளிச்சம் போனதுக்கு அப்புறம், நிலா வெளிச்சம் வந்ததும், சுற்றில இருட்டானதுக்கு அப்புறம் அந்த ஆந்தை முழிக்கும். அதோட வீட்டை விட்டு மெதுவா வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் இறைய தேடும். இப்படி கத்தும். அது கத்தன சத்தம் எதிரொலிக்கும். அது எலிகள், தவளைகள் இப்படி எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிடும். ஆந்தைக்கு எலிகள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த ஆந்தைக்கு ரொம்ப வயசாயி போயிடுச்சு. அதோட தூக்கத்தை யாராவது கெடுத்தா அதுக்கு சுத்தமா அது பிடிக்கவே பிடிக்காது. அது எப்பவும் நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கும். ஒரு கோடை காலத்துல அதோட மரத்துல அது ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு வெட்டுக்கிளி தன்னோட சந்தோஷத்தை இசை மூலமா வெளிப்படுத்திட்டு இருந்தது. இந்த இசையானது அந்த ஆந்தையை ரொம்பவே எரிச்சல் படுத்திச்சு. அந்த சத்தம் உள்ள வரக்கூடாதுன்னு பார்த்தாலும் அது முடியல. கொஞ்சம் உன்னோட சத்தத்தை நிறுத்துறியா அப்படின்னு ஆந்தை சொல்லிச்சு. மத்தவங்களை புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லையா உங்களுக்கு? என்னோட வயசுக்காவது மரியாதை கொடுத்து என்னை நிம்மதியா தூங்க விடுங்க. அந்த வெட்டுக்கிளி ரொம்பவே பொறுமையா, இது என்னோட இடம், உங்க இடம் மரத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பொறுமையா சொல்லிச்சு. அதனால என்னால இசையை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த வெட்டுக்கிளி ரொம்பவே சத்தமா வாசிக்க ஆரம்பிச்சது. அந்த ஆந்தைக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சது, பேச்சால அந்த வெட்டுக்கிளி கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு. அப்போ அந்த ஆந்தைக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த வெட்டுக்கிளிய ஆந்தை தண்டிக்கணும்னு நினைச்சா கூட முடியாது, ஏன்னா ஆந்தைக்கு பகல்ல கண்டு தெரியாது. அதனால அந்த ஆந்தை மனசுல கோவத்தை வச்சுட்டு ரொம்பவே பொறுமையா அது கிட்ட சொல்லிச்சு. சரி அப்படின்னு ஆந்தை சொல்லிச்சு, நான் முழிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி இருந்தாதான் என்னால உங்க இசையை ரசிக்க முடியும். நான் யோசிச்சு பார்த்தேன், எங்க வீட்டுல நிறைய சாப்பிடுற பொருள் இருக்கு, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு பாடினா உன்னோட குரல் ரொம்பவே இனிமையாகும், உன்னால ரொம்ப நேரமும் பாட முடியும். தயவு செய்து எனக்காக மேல வந்து நான் வச்ச கோரிக்கையை நிறைவேற்று. இது மாதிரி நீ பண்ணனா உன்னால குயிலை விட ரொம்ப அழகா பாட முடியும். அந்த முட்டாளான வெட்டுக்கிளி ஆந்த சொல்றதெல்லாம் நம்பி அதோட வீட்டுக்கு போச்சு. வெட்டுக்கிளி எகிரி குதிச்சு அதோட வீட்டுக்கு போச்சு. அது மரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த வயசான ஆந்தைக்கு ரொம்பவே நல்லா கண்ணு தெரிஞ்சு அந்த வெட்டுக்கிளிய சாப்பிட்டுச்சு. யாராவது வஞ்ச புகழ்ச்சி பண்ணா அதை நாம எப்பயுமே நம்ப கூடாது. உங்களுடைய பலமும் பலவீனமும் எதிர்க்கு எப்பயுமே தெரியக்கூடாது.